சுற்றுச்சூழலை பாதுகாக்க தலைசிறந்த நடைமுறையை உருவாக்குவதுடன் அதனை வெற்றிகரமாக செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் அனைத்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் பங்கேற்ற இரண்டு நாள் தேசிய மாநாடு இன்று தொடங்கியது. காணொலி காட்சி மூலம் இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி புதிய எண்ணங்கள் மற்றும் புதிய அணுகுமுறையால் இந்தியா முன்னேறி வருகிறது என்றார். இந்தியாவின் பொருளாதாரம் அதிவேகமாக மேம்பாட்டு வருவதாக குறிப்பிட்ட மோடி இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும் என்றும் தெரிவித்தார். வனப்பகுதிகளை பாதுகாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கிரியின சிங்கங்கள் புலிகள் யானைகள் ஒற்றை கொம்புடைய காண்டா மிருகங்கள் மற்றும் சிறுத்தைகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் அண்மையில் நமீபியாவிலிருந்து சிறுத்தை புலிகள் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். फॉरेस्ट फायर का भी जंगलों में आग बढ़ रही है और भारत जैसे देश के लिए अगर एक बार आग फैल गई तो हमारे पास उतने संसाधन भी कहां है कि हम आधुनिक टेक्नोलॉजी से आग को बुझा पाएंगे. दुनिया के समृद्ध देशों को आपने देखा होगा टीवी पे, चाहे पश्चिमी अमेरिका हो, कनाडा हो, ऑस्ट्रेलिया हो, पिछले दिनों यहां जो फॉरेस्ट फायर हुआ, जो जंगलों में आग लगी, कितनी तबाही हुई, वन्य पशुओं की बेबसी, इवन जनजीवन को भी प्रभावित कर दिया. उसकी एशिज के कारण मीलों तक लोगों का जीना मुश्किल हो गया. वाइल्ड फायर की वजह से ग्लोबल एमिशन में भारत की हिस्सेदारी बहुत कम है जी, नगण्य है. लेकिन फिर भी हमें अभी से जागरूक होना होगा, अभी से हमारी योजना होनी चाहिए.